ஸோ அது நம்ம பார்க்கக்கூடியது யூடியூப் கோமதி மேம் கிளாஸ் 10 சாப்டர் 1 கணங்களில் எக்ஸசைஸ் 1.6 லாஸ்ட் வீடியோனுடைய கண்டினியூஷன். நான் கொஸ்டின் நம்பர் 6-5 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. ஏ வந்து ஏ ப்ளஸ் 2,4 மற்றும் 5,2A+B ஆகிய வரிசை சோடிகள் சமம் எனில் ஏ மற்றும் பியின் மதிப்பு காக்க. வரிசை சோடிகள் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ வரிசை சோடிகள் சமம்னா ஃபஸ்ட்டு வரிசை சோடி என்ன, ஏ ப்ளஸ் 2 தென் 4, அடுத்த வரிசை சோடி 5,2A+B. ஸோ வரிசை சோடிகள்னால் இந்த முதல்வருக்கும் இந்த முதல்வருக்கும் சமம். ஸோ ஏ ப்ளஸ் 2 சமம் 5. அப்போ ஏனுடைய மதிப்பு என்ன, 3. ஸோ ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இங்கே 4 இல்லையா, இரண்டாவது உறுப்பு இந்த இரண்டாவது உறுப்பு சமப்படுத்து. ஏனுடைய மதிப்பு ஏற்கனவே நம்ம 3 கண்டுபிடிச்சிருக்கணும் பி. ஸோ 6 + b = 4 - 6. ஸோ இதனுடைய மதிப்பு -2. ஸோ அந்த வரிசை ஜோடி என்ன, 3, -2. ஸோ ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 6 ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ 3, -2. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7 NaM மற்றும் NB2 என்க ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்பட்ட வெற்றுக்கணம் அல்லாத, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா வெற்றுக்கணம் அல்லாத, வெற்றுக்கணம் அல்லாத அப்படிங்கிறப்ப உறவுகளின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னா இந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும். வெற்றுக்கணத்தினுடன் அப்படின்னா இது வரும். இங்கே வந்து இந்த வார்த்தை வெற்றுக்கணம் அல்லாத, அந்த வெற்றுக்கணத்தை விட்டுட்டு உறவுகளின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னா இந்த வெற்றுக்கணத்தை விட்டோம் அப்படின்னா ஒரு -1 வந்துடும். அந்த ஒரு உறுப்பை தனியாக நம்ம எடுத்துடுவோம். ஸோ ஆன்சர் வந்து 2mn-1. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8 A, 8, 6, B ஆனது ஒரு சமணி சார்பு எனில் ஏ மற்றும் பி காண்க. சமணி சார்பு அப்படின்னா இங்கே ஏனுடைய மதிப்பு 8, பியினுடைய மதிப்பு 6. ஏன் அப்படின்னா சமணி சார்பு அப்படிங்கிறப்போ எக்ஸும் எஃப்எக்ஸும் சமமாக இருக்கும். இங்கே எக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா இங்கே எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதுதான் நம்ம என்ன சார்புன்னு சொல்கிறோம், சமணி சார்பு. ஏயில் உள்ள மதிப்பும் பியில் உள்ள மதிப்பும் சமமாக அமையும். ஸோ அதுபடி ஆன்சர் என்ன வரும், 1, 8, 6. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9 லெட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அண்ட் தென் 4, 8 தென் F(a, 2, b) எஃபோட வேல்யூ 1, 4, 2, 8, 3, 9, 4, 10 என கொடுக்கப்பட்டால் எஃப் என்பது பலவற்றுக்குள் ஒன்று சார்பு, சமணி சார்பு, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னா எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட் இமேஜாக கிடைக்கும். இங்கே இதனுடைய மதிப்பகம் என்ன, 1, 2, 3, 4 தென் இதனுடைய வீச்சகம் 4, 8, 9, 10. ஸோ இதில் எதுவுமே சேமாக இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய டெஃபினேஷன் பார்த்தோம். ஸோ இதில் பாரு, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறான, இந்த வெவ்வேறானங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெவ்வேறான உறுப்புகளுடன் எப்பானது தொடர்பு கொண்டுமானால் அது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. பியில் வரக்கூடியது எல்லாமே வேறு வேறு உறுப்புகளாக இருக்கணும், அது ஒன்றுக்கு ஒன்றான. ஸோ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 10 F(x)2x² மற்றும் g(x)(1/3x) எனில் F0g ஆனது கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ எஃப் சர்க்கிள் ஜி ஈக்குவல் டு, இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த ஜியை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கணும், எது ஃபஸ்ட்டு இருக்கோ அது உள்ளே போயிடும். இது எஃப்பு. ஸோ எஃப் தென் வாட் இஸ் g(x), g(x) என்ன கொடுத்துருக்கு, 1/3x. ஸோ 1/3x ஃபஸ்ட்டு இங்கே ஜின்னு வந்ததுன்னா ஜியை வந்து முதல்ல எழுதிக்கணும். இப்போ எஃபோட சார்பு பாரு, எஃப் என்ன கொடுத்துருக்கு, 2x² அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது 2 போட்டு அந்த எக்ஸை வந்து ஹோல் ஸ்கொயர்டு போடணும். ஸோ 2 போட்டு இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும், ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே உள்ளே வந்துடும். ஸோ 1/3x ஹோல் ஸ்கொயர், 1/3x ஹோல் ஸ்கொயர்டு என்ன, 1 ஸ்கொயர்டு 1. ஸோ இந்த 2 அப்படியே எழுதி 3x² பண்ண என்ன வரும், 9. ஸோ 2/9x². ஸோ இதனுடைய ஆப்ஷன் வந்து 3 இஸ் த கரெக்ட் ஒன், 2/9x².
9 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 பாரு. எஃப் ஏ டென்ஸ் டு பி ஆனது இருபுற சார்பு மற்றும் என் ஆஃப் பி 7 எனில் என் ஆஃப் ஏ ஆனது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. என் ஆஃப் ஏயும் 7. ஏன் அப்படின்னா இருபுற சார்பு அப்படின்னா ரெண்டு பக்கமே அது வந்து உறுப்புகள் வந்து சமமாக இருக்கும். இதில் பாருங்க, ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் மேல் சார்பு, அதுதான் என்னன்னு சொல்கிறார். இருபுற சார்பு, இருபுற சார்புனா ஒன்றுக்கு ஒன்றாகவும் இருக்கும் மேல் சார்பாகவும் இருக்கும். அதாவது இங்கே இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்குமே இங்கே முன்வுறு வந்து இருக்கும். இங்கே இது இதனுடைய முன்வுறு என்ன? 2. இஜட்னுடைய முன்வுறு 3. டபிள்யூனுடைய முன்வுறு 1. இங்கே மீதி எலிமெண்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தால் தான் அதை நம்ம இருபுற சார்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கையும் இந்த பியினுடைய உறுப்புகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். அதனால தான் நம்ம கொஸ்டின் படி இங்கே 7னா இங்கே 7 உறுப்பு, இங்கே 3னா இங்கே 3 உறுப்புகள் இருக்கும். அதற்கு குறைவாகவோ அதிகமாகவோ இருக்காது. குறைவாக சொல்லக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது. ஏயின் வெவ்வேறு உறுப்புகளில் பியின் வெவ்வேறு நிரல்வுறு உள்ளது மற்றும் பியின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு முன்வுறு உள்ளது. இந்த ரெண்டாவது நல்ல பாயிண்ட்டுக்கு, பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஏயில் முன்வுறு உள்ளது. அப்படி இருந்தால் அதை நம்ம என்ன சார்புன்னு சொல்கிறோம்? இருபுற சார்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கணக்கின்படி நமக்கு இதுக்குரிய ஆன்சர் வந்து 7. 7 என்பது எண்ணிக்கை. ஏங்கிற கணத்தில் கண்டிப்பாக வந்து எத்தனா சம் போட்டிருக்கோம்? 11th சம் இல்லையா? ஸோ 11th சம்மில் பார்த்தீங்கன்னா 7 வந்து நமக்கு 7 உறுப்புகள் வந்து இருக்கணும். அதே மாதிரி பிங்கிற கணத்துலேயும் நமக்கு எத்தனை உறுப்புகள் இருக்கணும்? 7 உறுப்புகள் இருக்கணும். இந்த என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் சமமாக இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இருபுற சார்பு, இருபுற சார்பு அப்படின்னு சொல்லி அதை தந்து